என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. போன வாரம் நம்ம பாலையா இருக்கார் இல்லையா, அவரை பத்தி அவர் வந்து ஏஆர் ரகுமானுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவரை பத்தி அந்த விஷயத்தை பத்தி தேடும் பொழுதுதான் எனக்கு இன்னொரு வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ அந்த வீடியோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோல நாங்க யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பேசுறதுன்னா பேச வைக்கிறது அவரு, நடிக்கிறதுனா நடிக்க வைக்கிறது அவரு, நிக்கிறதுனா நிக்க வைக்கிறது அவரு, நட போடுறதுனா நட போட வைக்கிறது அவரு. அவருன்னா நீங்க கேட்கலாம் அது யாருன்னு, சொல்லாமலேயே தெரியும் அது யாருன்னு. இந்த தமிழ் சினிமாலேயே இந்த படத்துக்கு முன்னாடி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, இசை, கேமராமேன், ப்ரொடியூசர், பாடலாசிரியர் அப்படின்னு இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அந்த ஒட்டு மொத்தத்தையும் எழுதி அதுக்கு கீழே தன்னோட பேரை டைட்டில் கார்டில் போட்டுக்கிற தைரியம் தமிழ் சினிமாவில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு சிலரில் நம்ம டிஆர் சாரும் அடங்குவார். ஸோ அவரை போயிட்டு இங்கே இருக்க எல்லாரும் ஏன் தான் கலாய்க்கிறாங்களோ, ஏன் தான் ட்ரோல் பண்ணுறாங்களோ தெரியலை. ஸோ இன்னைக்கு நாங்கள் டிஆர் சார் அவர்களுடைய அருமை பெருமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நம்ம டிஆர் சார் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் வொர்க்கிங் வித் டி ராஜேந்தர் ஒன்ஸ் அபான் எ டைம் ஹி வாஸ் வொர்க்கிங் வித் மீ அஸ் எ கீபோர்ட் பிளேயர். ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மான் என்ன இன்ஸ்பிரேஷன், என்ன இன்ஸ்பயர் பண்ண மியூசிக் டைரக்டர் யாரா, டி ராஜேந்தர்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். உங்க வாய் உங்க உருட்டு. ஆனா நம்ம ஏஆர் ரஹ்மான் அப்ப நம்ம தலைவர் பொய் சொல்றாரு அப்படின்றீங்களா? ஏங்க உங்கள யாராச்சும் நம்ம தலைவனை மாதிரி வாயிலேயே மியூசிக் போட முடியுமா சொல்லுங்க? உன்னால வாயில மியூசிக் போட முடியாது இல்ல, அதனால நீ கிண்டல் பண்ற. அவ்வளவு ஏங்க, நம்ம தலைவரை பாத்தீங்க அப்படின்னா தலையில இருக்க முடிய வச்சே டான்ஸ் ஆடுவாரு. உங்கள யாராச்சும் அப்படி பண்ண முடியுமா சொல்லுங்க? உனக்கு 20 வயசுலயே முடி போயிடுது, அதனால நீ கிண்டல் பண்ற. அவ்வளவு ஏங்க, உங்கள யாராவது நம்ம தலைவனை மாதிரி கவர்ச்சி நடனம் ஆட முடியுமா? அவ்வளவு ஏங்க, உங்கள யாராவது நம்ம தலைவனை மாதிரி எடிட் பண்ண முடியுமா? அதையாச்சும் சொல்லுங்க. நீங்க யாராவது அந்த பாக்குறீங்களா? அதோ அது அங்க தெரியுது. நம்ம தலைவரை பாத்தீங்க அப்படின்னா எந்த பொண்ணையும் தொடாம நடிப்பாருங்க. உங்கள யாராச்சும் அப்படி நடிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க? ஆனால் எந்த பொண்ணை பார்த்தாலும் தோணாமல் ஒரே பொண்ணு தான் எனக்கு, ஒரே என்னோட மனைவி மட்டும்தான் சொல்லிட்டு கட்டுப்பாடோட ஒரு மனுஷன் வாழ்றாரு, அதை பார்த்தா நீ கிண்டல் தான் பண்ணுவேன். அவ்வளவு ஏங்க, நாங்கள் பாயிண்ட்டுக்கே வருவோம். இந்த தமிழ் சினிமாவில் நம்ம தலைவனை மாதிரி மியூசிக் போடுறதுக்கு இதுவரைக்கும் எந்த இசையமைப்பாளருக்கும் அந்த மாதிரி மியூசிக் போடுறதுக்கு தைரியமே கிடையாதுங்க. நம்பலையா? இந்த மியூசிக்கை பாருங்கள். இப்போ தெரியுதா, ஏஆர் ரகுமான் தாங்க நம்ம டிஆர் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாரு. ஏதோ நம்ம ஆளு இந்த வீராசாமின்னு ஒரு படம் எடுத்துட்டாரா, நான் எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே வந்து ப்ரோ வீராசாமி படத்தை ரோஸ்ட் பண்ணுங்க, வீராசாமின்னு ஒரு காவியம் எடுத்து வச்சிருக்காங்க அதை ரோஸ்ட் பண்ணுங்க, இப்படியே கமெண்ட்ஸ் வருது. இப்போ இந்த பாலா மாமா ஸ்டண்டெல்லாம் பார்த்து கலாய்க்கிற பயலுவெல்லாம் யாரு? ஒரு காலத்தில் டிஆர் சாரோட ஸ்டண்டெல்லாம் ஆணு வாய பொழுந்து பார்த்த பயலுவை தான். I'm
ஏங்க உங்க எல்லாருக்குமே இந்த பாசமலர் படம் பிடிச்சிருக்குதுல்ல, அப்புறம் ஏங்க வீராசாமி படம் பிடிக்கல, ஏன் நம்ம தலைமை பண்ற தங்கச்சி பாசம்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல அதெல்லாம் பாக்குறதுக்கு கலாய்க்கிற மாதிரி இருக்குதா? அப்பா தெரியாத ஒண்ணு, தாய்க்கு தாயா இருந்து தோல்லி மாறி போட்டு தூக்கி தாராட்டி சீராட்டி வளர்த்தரே, அது இதுக்கு தானா? உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணும், இப்படி கல்யாணம் பண்ணும், ஒரு அண்ணனா எத்தனை கற்பனையும் கனவையும் மனத்துல அண்ணன் கோட்டை கட்டிருப்பான். அவ்வளவு ஏங்க, இத்தனை வருட தமிழ் சினிமாலேயே இந்த அவமானம் தாங்க முடியாம சாகரா மாதிரியான சீன்ஸ் எக்கச்சக்கமா நான் பாத்துருக்கிறேன். ஆனா அந்த சீன்ல எல்லாமே நம்ம தலைவனுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி இதுவரைக்கும் எந்த நடிகருமே நடிக்கல. நீ ஒண்ணு கவலைப்படாத வீரா, யாரு என்ன ஒண்ணு சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாத. ஸோ இனியாவது தயவு செய்து இது மாதிரியான ஒரு நல்ல கலைஞரையோ, அப்படி இல்லாட்டி இது மாதிரியான ஒரு நல்ல படைப்பையோ கலாய்க்க சொல்லி என்கிட்ட கேட்க வேணாம். என் மனது ரொம்ப கவலைப்படுது நண்பர்களே. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஸோ இது மாதிரியான கண்டென்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதில் எதுவுமே உங்களுக்கு வராதுன்றவன் தான் கிண்டல் பண்ணுறான், ஆனால் அதையும் மீறி சில பேர் நம்மளுக்கு வரலைனாலும் நம்மளில் ஒருத்தனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான்னு, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மதித்து அவரை ரெஸ்பெக்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவருக்கு அந்த இடம் கிடச்சிருக்கு.